இன்றைய புனிதர் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற புனிதர் புனித அலோசியஸ் கொன்சாகா. இவர் இத்தாலி நாட்டில் உள்ள மாந்துவா என்ற இடத்தில் 1568 பிறந்தார். இவர் ஓர் அரச குலத்தில் பிறந்தவர். இவரின் தந்தை இவர் பேரும் புகழும் உள்ளவராக பிற்காலத்தில் திகழ வேண்டுமென விரும்பி போர் வீரர்களின் தலைவராகும் பயிற்சியை அலோசியஸிற்கு கொடுத்தார். ஆனால் இவரின் தாய் ஊட்டிய சத்துள்ள ஞானப்பாலின் விளைவாக ஃப்ளாரன்ஸ் நகரில் 9 மரியன்னியின் பேராலயத்தில் கற்பு என்னும் வார்த்தைப்பாட்டை இவர் எடுத்துக்கொண்டார். வாரத்தில் 3 கடும் தவம் மேற்கொண்டார். பல கடுமையான ஆன்மீக தவ முயற்சிகளையும் செய்து வந்தார். 13 இவர் தம் பெற்றோருடன் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார். அங்கே 2 அரச அவையிலேயே முழு நேரம் தங்கினார். அரச குல மக்களில் ஒருவராகவே நடத்தப்பட்டார். அங்கே நிலவிய சீர்கேடுகளில் சிக்காமல் இருக்க கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார். இவ்வேளையில் இயேசு சபையினர் இந்தியாவிற்கு சென்று நற்செய்தி பரப்பு பணியில் ஈடுபடுவது பற்றிய நூல் ஒன்று கிடைத்தது. அதை வாசித்த அவர் இயேசு சபையில் சேர எண்ணினார். இதனிடையே தன் தந்தையுடன் 4 பணி போராட்டம் நடத்தினார். இருப்பினும் மகனின் முடிவை தந்தை ஏற்க மறுத்தார். ஆனால் அலோசியஸ் இப்போரில் வெற்றி பெற்று தனக்கு வரவேண்டிய சொத்தையெல்லாம் தன் தம்பியின் பெயரில் எழுதி வைத்தார். 1587 இயேசு சபையில் சேர்ந்தார். பின்னர் குருமானவராக படிக்கும்போது பிளேக் நோயாளிகளுக்கு உதவி செய்து தானும் அந்நோயால் பாதிக்கப்பட்டார். அச்சூழலில்தான் அக்கொடிய நோயால் தாக்கப்பட்டு இறந்தார். அப்போது அவரின் வயது 23. இளம் வயதிலேயே ஏராளமான புண்ணியங்களை செய்து வான்வீட்டிற்கு தயார் நிலையில் தன்னை ஆக்கிக் கொண்டார். இயேசு சபையில் புனிதராகவும் மறை வல்லுநராகவும் வாழ்ந்த புனித ராபர்ட் பிலார்மின் தான் இவரின் ஆன்ம குருவாயிருந்தார். இவர் ஒரு முறை அலோசியஸிடம், ஓர் ஆன்மா உத்தரிக்கு வேதனை அடையாமலேயே நேராக பேரின்பம் பெற முடியும் என்று கூறினார். இதை கேட்ட அலோசியஸ் பரவசமடைந்தார். அந்நேரத்தில் கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவிற்கு 8 பின்னர் தான் இறக்கப் போவதாக உணர்ந்தாராம். அவ்வாறே தே தேயும் என்ற நன்றி பாடலை இசைத்து கொண்டே தனது ஆன்மாவை இறைவனிடம் கையளித்தார். அலோசியஸ் தனது 23 வாழ்வில் ஒருமுறை கூட சாவான பாவத்தில் விழவில்லை என்று அவரின் ஆன்மகுரு கூறியுள்ளார். இவர் இளைஞர்களின் பாதுகாவலராக போற்றப்படுகின்றார். திருத்தந்தை 13 பெனடிக்ட் அவர்களால் 1726 இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. ஜெபம். குணமளிப்பவரே இறைவா, இதோ எம் சமுதாயத்தில் பிளேக் நோயால் பாதிக்கப்படும் மக்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களின் நோயை நீரே குணமாக்கியருள வேண்டுமாய் உம்மை இறைஞ்சுகின்றோம். இவர்களை பராமரிக்கும் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள நலன் தந்து காத்திடுமாறு இறைவா உம்மை இறைஞ்சுகின்றோம். ஆமேன்.